சரியான கதை எந்த லைஃப் ஹிஸ்டரியில வருதோ அது. ஆனா பரிச்ச நேரத்துல மட்டும் அவரு காணாம போயிடுவாரு, நாலு நாள் அஞ்சு நாள் வரமாட்டாரு, அவருதான் முதல் மாணவனா இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. லா காலேஜ்ல நான் படிக்கும் போது ஒருத்தர் அப்படி இருந்தாரு. அவரு அவர் எப்பவுமே ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தான் இருப்பாரு. அவரு அந்த லாக்கா அந்த எக்ஸாமினேஷன் டைம்ல ஸ்டடி லீவ் நிட்டு விடுவாங்க. அந்த ஸ்டடி லீவ்ல மட்டும்தான் அவர் திடீர்னு காணாம போயிடுவார். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவர் எங்க இருக்காருன்னு யாருமே தெரியாது. அந்த நேரத்துல அவரு தனியா இது பண்ணிருப்பாரு. பிறகு அவரு தான் பிறகு பரீட்சைக்கு வந்துதான் பரீட்சை ஆரம்பிக்கும் போதுதான் வருவார். அப்பியர் ஆவாரு. பரீட்சையிலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவார். யூனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் வாங்கிடுவார். அவர் பிறகு ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அவர் வந்து ஐஜே வரைக்கும் இருந்தார். அது எல்லாம் சரிதான். அப்ப அந்த ஒரு வாரம் அவரு ஸ்டடி லீவ்ல அவர் என்ன பண்றாரு, அவரோட சக்சஸ்க்கு காரணம் என்னையா? இல்ல அதான் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள க்ளோஸ் பண்ணிடுவாரு. அவர் கான்சன்ட்ரேட்டடா புக்லயே மூடிடுவாரு. அவர் கொஞ்சம் மெமரி பவர் அவர் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த நினைவு வச்சிருக்கிறதும் நினைவு திறன்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அவரு அவர்கிட்ட நம்ம பேசுனதெல்லாம் அவர் மறக்கவே மாட்டாரு. நமக்கு பல பலதெல்லாம் மறந்துடும், அவருக்கு எதுவுமே மறக்காது, கிளியரா நினைவு வச்சுப்பாரு. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பழகிறவங்களை கூட நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அவரை சந்திச்சவங்க கூட நினைவு வச்சுக்கிடுவாரு அவரு. அந்த மாதிரி ஒரு பிறவிலேயே சில கெபாசிட்டி இருக்கும். அதே மாதிரி பிறவிலேயே அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். நன்றிங்க. என்னோட கேள்வி ராமகிருஷ்ணன். For any people who have come from western side, US or US and the mari UK, from anywhere like USA, Europe or any other country, those who want to talk to IR, kindly raise hands here. That provision is available here at the bottom. You can see more and more, no, you can find that raise hands. That will give the chance, option, opportunity to talk to IR. நமது அன்பர்கள் தமிழ் தெரிஞ்சவங்களே அங்க இருக்கிறவங்க கூட பேச நினைச்சா பேசலாம். ஓகே. வெளிநாட்டில் உள்ள தமிழ் பேசக்கூடிய அன்பர்களும் தமிழில் பேசலாம். அதற்கு இதே மெத்தடில் ரைஸ் ஹேண்ட் ப்ரொவிஷன் ரைஸ் பண்ணியாச்சுன்னா ஐயாட்ட பேசுறதுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போ இங்க இருக்கிறவங்க இப்ப லாகின் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஐயாட்ட பேச விரும்புறீங்கன்னா நீங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். அது கீழே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பேசலாம். ராமச்சந்திரன் கேபி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதான் உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஐயா. உங்களோட புக்ஸ் அப்புறம் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எங்க அக்கா மூலமா நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன் உங்களுக்கு. எனக்கு வந்து நல்ல அந்த இது புரிதல் இதெல்லாம் பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணு இது க்வெஸ்சன்னா, இப்போ நம்ம வந்து அந்த இது திங்கிங் சொல்றீங்க இல்லையா, தாட் திங்கிங் அந்த இது இருக்கு இல்லையா, நம்மள இன்டலெக்ட்னு சொல்றீங்க இல்லையா, அந்த தாட் திங்கிங் எல்லாம் வந்து நம்ம பிரபஞ்ச மனம் இல்லையா. அந்த இது பிரபஞ்ச மனத்திலேருந்து நம்மளோட இதுதான் ஒரு தொழில் தான் நம்மளோடதுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படிதானே? சரி, ரைட்டு. ஹலோ, நீங்க பேசுற கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு.
ரவிச்சந்திரன், அவரது நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஹலோ, கேக்குதா ஐயா? இப்பதான் கேக்குது. இடையில சொல்லுங்க. பிரபஞ்ச இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே, நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆமா, பிரபஞ்ச மனசு மூலமா தான் வருது. இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ஒன்றும் அதுல ஒரு ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா மட்டும்தான் நீங்க அந்த டெக்னிக்கல் போகணும். இல்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் தான் ஐயா. ஜஸ்ட் ஒன்று, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த பகுதி ரொம்ப முக்கியமானது கிடையாது. நமக்கு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, லிபரேஷன் தான் முக்கியமானது. நம்ம மனசு வந்து சுதந்திரமா செயல்படுறதா முக்கியமானது. அது வந்து பிரபஞ்ச மனதுல இருக்கா அல்லது நம்முடைய மனதுல இருக்கா, அது பிரெயின்ல இருக்குதா அல்லது வேற எங்க இருந்து செயல்படுதாங்கிறது எல்லாம் கூட ரெண்டாம் அம்சம். அது ரொம்ப முக்கியமானது. பிரதானமானது தெரிஞ்சுட்டு நீங்க லிபரேட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதான் நம்மளோட இது. தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிமனத்துல இருந்தா வருது இல்லையா? நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அடிமனத்துல இருந்தா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கிரகிக்கிறது அப்படிதான் பண்ணுவோம். சரி சரி, அதான் அந்த இன்டெலக்ட் பார்ட் ஒண்டி, அது அதனாலதான் ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதனாலதான் இன்டெலக்ட் வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே, இந்த வாட்டி வருவேன் ஐயா. நான் இது லெவலில் வரும் லீவ்ல வரும்போது உங்களை வந்து மீட் பண்றேன் ஐயா. சேலத்துலயோ இல்ல சென்னையிலயோ உங்களை மீட் பண்றேன். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூயா. தேங்க்ஸ் ராமச்சந்திரன். இப்ப நீங்க அங்க என்ன டைம் இருக்கும், எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல? இங்க வந்து 345 ஆகுது சார். 345 இங்க இது டெம்பரேச்சர் வந்து ஒரு அரௌண்ட் 29-30 டிகிரிஸ் இருக்கு சார். ஓகே, பாபுலர் சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க ரெகுலரா பார்ட்டிசிபேட் ஸ்பெஷலா ஆப்பிரிக்கா பிளான் பண்ணிருக்கிறது, இன்க்ளூடிங் ஆல் தோஸ் ஹூ ஆர் பண்ணுங்க. ஜியோமணி, உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்காங்க? ஏதும் கேள்வி எதுவும் வரலங்கயா. சரி, மீன்வைல் நீங்க வந்து உங்களுடைய ஏதாவது டீடைல் சொல்ல விரும்புறீங்களா? ஆ, சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. இது எப்படி கேக்குது இல்லீங்களா? அப்படியே பேசலாம்ல? பேசுறது கேக்குது இல்லீங்களா? பிக்சர் தெரியும்னா நல்லது, இல்லாட்டியும் அப்படியே பேசுங்க. என்னுடைய போன் நம்பர் அவங்க நோட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க. ஐயாவுடைய சூழ்நிலையை பார்த்து நான் ஐயாவுக்கு போன் கொடுப்பேன். ரெண்டாவது, இப்ப இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நாம வந்து கேம்ப் நடத்த போறோம். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு தடவையாவது ஒரு ஞான முகம் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். நம்ம குரூப்ல இல்லாதவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த குரூப்ல இணைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல ஐயாவோட கருத்துக்கள் வந்து டெய்லி போஸ்ட் பண்றோம். அதனால அவங்க சந்தேகங்களை கேட்கறதுக்கும் போஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யாராவது குரூப்ல இணைன்னு விரும்பினாங்கன்னா அவங்க என்னுடைய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணாங்கனாவோ அல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாவோ அந்த குரூப்போட நாங்கள் இணைச்சி விட்டுறோம். என்னுடைய நம்பர் வந்து 9789165555. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9789165555. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐயோட கருத்துக்கள் வந்து
டெய்லி போஸ்ட் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்க மேற்கொண்டு அடுத்த இதில் கூட கேட்கறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும், கேள்வி கேட்கறதுக்கோ இதுக்கோ வசதியாக இருக்கும். நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட்டோ எப்பப்போ நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிற விவரங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும், அதை அவங்க முழுசாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாக்யலட்சுமி பத்மநாபன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றாங்க, பேசலாம் பாக்யலட்சுமி உங்களை. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் இங்க துபாயில இருந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா, சரி. எனக்கு என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ வந்து இந்த தொண்டையில தான் இது அஃபெக்ட் ஆகும் போது இந்த தொண்டையிலயே நம்ம கவனம் வச்சிட்டு இருந்தோம்னாக்கா இதனோட தாக்கம் வந்து குறைஞ்சிருமல அப்படின்றது என்னோட கேள்விங்க ஐயா. என்ன என்ன இதை வச்சுக்கணுங்கிறீங்க? நுரையீரலையும் அப்படி வச்சுக்கிட்டோமாவே இந்த தாக்கம் நமக்கு ஏற்படாம தடுத்துருமா அப்படின்றது என்னோட கேள்வி. சரி, எனக்கு அத பத்தி ஐடியா இல்லையம்மா. இல்லைங்க ஐயா, நம்ம யோக சிகிச்சையில நம்ம வந்து ஏதாவது ஒரு இது ஏற்பட்டா, நீங்க இப்ப இந்த தேள் கடிய பத்தி விவரிச்சு சொல்லிருக்கீங்க இல்லைங்கய்யா, அப்ப வந்து அதுலயும் நம்ம நினைவு வச்சுட்டு இருக்கும் போது அது வந்து தானாவே அந்த வலி வந்து சரியா போயிடுது. இதுல அது என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம அது வந்து அது நம்ம அந்த இதுல ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணல, அதனால ஃபர்தரா அது வந்து நம்ம நமக்கு ஏதாவது உபாதை ஏற்பட்டதுன்னா பண்றது வேற, உபாதை ஏற்படுறதுக்கு முன்னாலே ப்ரிவென்டிவா பண்றதுங்கிறது வேற. அதனால அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லம்மா. அந்த பயம் எல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். So next, Venkatesan from Nigeria. அவங்க ஐயாட்ட பேசணும்னு சொல்றாங்க. நான் அன்மியூட் பண்றேன். வெங்கடேசன் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். ஆ ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஆ அவர் ஐயா ஒரு நம்ம வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்து கால் பண்ணாரு. அவரும் இப்ப நைஜீரியாங்கிறது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் அங்க இருந்து கம்யூனிகேட் பண்றது. சரி சரி. நல்லதுங்க ஐயா. இப்ப ஐயா கிட்ட என்னன்னாக்க, இப்போ ஒரு சஜஷனா வந்து இந்த இதுல சொல்லணும்னு நினைக்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போ இந்த மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டிஸ்கஷன் பண்றோம். இதுல வந்து ஒரு டாபிக்கா டெய்லி எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அன்வான்ட் டிஸ்கஷன் குறையும்னு ஒரு ஒரு ஒப்பீனியன் எனக்கு தோணுதுங்க ஐயா. நம்ம எந்த ஒரு டாபிக்கே இல்லாம நம்ம வந்து ஜென்ரலா வந்து எல்லாருமே எல்லா கேள்வியும் கேட்கும் போது ஒரு தெளிவு நம்ம கிடைக்கிறது இல்ல. யாருக்கு எதுல தெளிவு வேணுமோ அந்த பகுதியை கேட்டுடலாம். நம்ம கருத்து கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கும். எல்லா எந்த டாபிக் எடுத்தாலுமே ஒரே இடத்துல சாந்திக்கிற மாதிரிதான் அமைஞ்சிருக்கும். அதனால இந்த இப்ப நம்ம வந்து நோக்கம் என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன்ங்கிறது தான் மெயின் டாபிக், அதுலதான் நம்ம இது பண்றோம். அதனால நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதை நோக்கி. ஓகேங்க, இது ஜென்ரலான விஷயத்துக்காக ஐயா சொன்னது. ஓகேங்க, இது ஜென்ரலான விஷயத்துக்காக கேட்டது. ஐயா கிட்ட ஒரு கேள்விங்க ஐயா, என்னன்னா ஒரு தெளிவுக்காக ஐயா கிட்ட கேக்குறது என்னன்னா, இந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிற விஷயம் கூட நிறைய இடத்துல ஐயாவோட புத்தகங்களையும் படிச்சு படிக்கும்போது அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னது, அதாவது எல்லாமே ஒண்ணுதான், அத்வைதம் அத்வைதம்ங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து ஐயா பயன்படுத்திருக்கீங்க. ஸோ
இப்போ இந்த சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் பத்தி ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து பிசிக்கல் லெவல்ல நம்ம எல்லாமே செப்பரேட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தனித்தனி உடம்பு இருக்கு. ஆனா மனசை பொறுத்தளவு அந்த மாதிரிதான் உணர்வுகள். ஒரு மனசை பொறுத்தளவு எல்லாரும் எல்லாருக்குள்ளயும் அதே விதமான அதாவது கோபம் வருத்தம் எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வுகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனசு எல்லாருக்கும் ஒண்ணாங்கயா. மனசு தனித்தனியும் கிடையாதா, மனசுதானா இல்ல வேற வித மனசு? ஏன்னா புத்தி லெவல்ல அந்த நம்மள்ட்ட இருக்கிற மெமரி வேறுபடுது, அதுல எந்த சந்தேகம் கிடையாதுயா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஜெனட்டிக்கலாவும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐயா சொன்னது இப்போ அந்த அவரு பிறப்புலயே வந்து நல்ல அவர் ஜீன்ஸ் நல்ல மெமரி பவர் உள்ளவரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம பை பர்த் நமக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் நம்ம ஆட் ஆயிருக்கும். அது இல்லாம நம்ம பை பர்த்ல இருந்து நம்ம மைண்ட் டெவலப் ஆகுறதுல இருந்து இன்னைக்கு வரலையும் நமக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருப்போம், அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ மைண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு மைண்டு தானா, இல்ல அதுலயும் வித்தியாசம்? மைண்ட்ல வந்து நிறைய மைண்ட் வந்து எல்லாருக்கும் தனித்தனி மைண்ட் இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட இருக்க மெமரிஸ் எல்லாமே வேற வேற, அதுல நம்ம கிடைச்சிருக்க அனுபவங்கள் வேற வேற, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கய்யா. ஸோ இது இதெல்லாம் வந்து பிலசாபிக்கலா பார்த்தோம்னா காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம். இந்த காஸ்மிக் மைண்ட் தான் எல்லாமாவும் மாறி இருக்கு சொல்லி சொல்றோம். பிலசாபிக்கலா எடுத்துட்டோம்னா ஒரே மைண்ட் தான். இதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுமான்னுட்டு தான் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி போறது வந்து அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் போய் பார்க்குறவங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு அந்த இது கிடைக்கலாம். இப்போ எனக்குமே என்னங்கன்னா சில இந்த தியானங்கள்லாம் பண்ற காலங்களில் சில அனுபவங்கள் ஏற்படும் பொழுது எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் தெரியும். அது ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் அந்த ஃபீலிங் போயிடும். அது அதெல்லாம் அந்த மாதிரி அது அனுபவங்களோட சேர்ந்தது. ஆனால் இப்போ நம்ம ஃபிலசாபிக்கலாக பார்த்தோம்னா காஸ்மிக் மைண்டு தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. அந்த காஸ்மிக் மைண்ட்ல இருந்துதான் மற்ற இண்டிவிஜுவல் மைண்ட் எல்லாம் வருது. அதனால மூலத்துல வந்து காஸ்மிக் மைண்ட் தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம பிலசாபிக்கலா நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம நேரில் முகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது வேற சில டெக்னிக் மூலமா அது தெரிஞ்சுக்கிடலாம். இப்ப அதெல்லாம் நம்ம வந்து நம்ம மெயின் நம்ம வந்து ஒரு உத்தேசமா பேசுறது அதெல்லாம் இப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லி பேசுறது. இப்ப நம்ம நிதர்சனமா தெரிகிறது வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை மட்டும்தான் நம்ம நிதர்சனமா பேசுறோம். இதுல வந்து நமக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லை. நம்ம எதை நமக்கு முழுக்க முழுக்க தருதோ அதை முழுமையா நம்ம சொல்றோம். அதனால அதுல தான் நம்ம வந்து ஒரு முழுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா நம்மளுடைய ஐடியாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். இப்போ நம்ம அறவுறையா தெரிஞ்சதை வச்சு நம்ம நிறைய இதுதான் உண்மை நீட்டி இதை எடுத்துக்கிடுங்க நீட்டி சொல்றதுங்கிறது அது எனக்கு எவ்வளவு உடன்பாடா இல்லை. அதனால காஸ்மிக் மைண்டு நீட்டி சொல்லி காஸ்மிக் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியாவா சொல்லலாம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க அதை எடுத்துக்கலாம். சரிங்கய்யா சரிங்கய்யா. இன்னொரு கேள்விங்கய்யா, அதாவது நீங்க காஸ்மிக் மைண்ட சொல்லிட்டீங்க ஐயா சொல்லிட்டீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு, அது நான் ஆக்சுவலா மறந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னங்க ஞாபகம் வந்துருச்சுங்க, என்னன்னா இப்போ ஜென்ரலா வந்து இப்ப நம்ம பல பேரோட பழகிறோம். நம்ம வந்து மைண்ட்ல வந்து எந்த இது பண்ணாம சலனம் மனச்சலனம் இல்லாம அமைதியா ஏதோ ஒரு இடத்துல எங்க இருந்தாலும் ஐயா, பஸ்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்தாலும் நம்ம கிட்ட எந்த எண்ணமும் நம்ம சலனம் இல்லாம மனச்சலனம் இல்லாம இருக்கும். ஆனா அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா அடுத்தவங்க மனசுல என்ன ஃபீல் பண்றாங்களோ அந்த ஏதோ ஒரு அது அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுலயும் அந்த ஒரு மன என்ன அலைகள் வந்துட்டு போறும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைய முறை நடந்திருக்குங்க, எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது உன்னிப்பா கவனிக்கும் போது நம்ம நினைக்கல, இந்த எண்ணத்தை நம்ம நினைக்கல, ஆனா அதே சமயத்துல பக்கத்துல இருக்கவங்க யாரோ நினைச்சிருக்காங்களா தெரியலையே. ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அது எந்த விஷயமா இருக்கட்டும்யா, ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து பிரதிபலிச்சுட்டு போகும்போது தான் தெரியும்னு ஐயா வேற பல விஷயங்களை பல முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த மாதிரிலாம் உண்டுங்களா ஐயா? ஏன்னா நம்ம பக்கத்துல நம்ம இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு, அந்த சமயத்துல அவர் என்ன நினைக்கிறார், அந்த கணத்துல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அவர் சிந்திக்கிறாரு ஏதோ ஒரு பொருளை பார்த்து, அது என்ன என்கிட்டயும் பிரதிபலிக்குமா ஐயா? அந்த மாதிரி பல முறை பிரதிபலிச்சிருக்கீங்க எனக்கு. வாய்ப்பு இருக்கு,
ஆனா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு இருக்கு. ஓகேங்கய்யா, ஓகேங்க, நல்லதுங்க நல்லதுங்க. ஏன்னா நீங்க ஐயா வாய்ப்பு இருக்குன்னு, பட் ஆனா அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றீங்க, அது ரொம்ப தெளிவா. ஏன்னா அது என்னோட எங்கிட்ட இருந்து நான் சிந்தனை பண்ணி அந்த அந்த வந்தது இல்ல. சோ அதனால அது எப்பயுமே கொடுத்தது இல்லைங்க. நான் அது அதை கண்டுக்கிறது இல்லை. சமயம் ஏதாவது வேற சிந்தனை எல்லாம் அப்படியே விட்டுருணுமா அப்படிங்கறது தான் ஒரு பாயிண்ட்ங்க. ரொம்ப நல்லதுங்க, நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. சார் ஒரு குவெஸ்டின் இங்க வந்திருக்கு. பாபுலா சார், நீங்க கேக்குறீங்களா? ஆ கேக்குறீங்களா சார். பாஸ்கர் ஃப்ரம் சென்னை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அனுபவங்கள் அனைத்திற்கும் எப்படி சுதந்திரம் கொடுக்கிறோமோ அப்படியே அனுபவிப்பவனுக்கும் சுதந்திரம் கொடுத்து விட வேண்டும். அவர் தன்னை அனுபவிப்பவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, புற செயல்களில் செயல்படும் செயல்படுபவன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுக்கும் சேர்ந்து சுதந்திரம் வழங்குவதை முறையாகும் என பகவதையா கூறியுள்ளார். எனது கேள்வி என்னவென்றால், அனுபவிப்பவனுக்கும் செயல்படுபவனுக்கும் சுதந்திரம் அளிப்பது எப்படி? மொத்தத்துல இது வந்து மனதனுடைய ஒரு உணர்வு நிலைதான். மனதாலதான் நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ அதை வந்து நம்ம அங்க அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. அதை நல்லா வச்சுக்கிடணும், நமக்கு திருப்திகரமா வச்சுக்கிடணும். இதை இப்ப வச்சா நல்லது, இப்ப வச்சா நல்லது இல்லைன்னு சொல்லி நம்ம மனோ இயக்கத்துல நமக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை. அது இயற்கைன்னு எடுத்துக்கிடணும். நமக்கு என்னன்னா செயல்கள் இயற்கைன்னு எடுக்கக்கூடாது. செயல்கள்ல என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மற்றபடி நம்ம மன அனுபவங்கள் சொல்லி வரும்பொழுது அனுபவிப்போங்கிற ரேஞ்சில் வந்தாலும் சரி, அனுபவங்கிற ரேஞ்சில் வந்தாலும் சரி, எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் நீட்டு வந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அது இயற்கை நீட்டு எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் போதும். அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும், சரியா தப்பான நிலையிலேருந்து அதை நான் ஒரு மீட்டு எடுக்கணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அது எல்லாமே மூமெண்ட்ரியாக வந்துட்டு போகிறதுங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை சீரமைச்சு அந்த எல்லையே நம்ம சீரமைக்கணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையாக விட்டுட்டோம்னா அது எல்லாமே மொமெண்ட்ரியாக தான் இருக்குது. அது மொமெண்ட்ரியாக வந்துட்டு மொமெண்ட்ரியாகவே போயிடும். ஆனால் அதே நேரத்தில் செயல்களை வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவில் அந்த செயல்களை சீரமைக்கிறதுக்கு என்ன உண்டோ அது புரட்சியர்களை. ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது மோர்ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா இங்கே வந்துடும். இங்க இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஜியோமணி, அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இங்க வேற எதுவும் கேள்வி வரலீங்க. சாட்ல ஒன்னு இருக்கும் போல இருக்கு. நான் படிக்கட்டா? நீங்க படிங்க. ஓ, சாட்ல வந்திருக்கு. He is asking privately. Okay, I'll read it out. It is in English. Okay. One Mr. Saurabh Agarwal. I don't know where is he from, but he has a question privately. Kindly ask this question from my side to Aya. Good evening, Aya. How do concept of liberation work in dealing with the feelings of sensations of lust and anger? I frequently find myself in struggling with these two feelings mostly. What is an intelligent way to deal with these feelings is the question here. Repeat Panataya. Hello? Jeevamani? Jeevamani, audio varala, onnu varala?
எல்லாருடைய இன்ஃபர்மேஷனுக்காக ஐயா ஐயாட்ட கேட்கிற கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, வருஷக்கணக்காக கேட்டிருக்காங்க, டிஃபரண்ட் டிஃபரெண்ட் டாபிக்ஸ்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அவரோட பர்சனல்ல உட்காந்து கேட்கறாங்க, இல்லாட்டி போன்ல உட்காந்து கேட்டிருக்காங்க, இல்லாட்டி ப்ரோக்ராம்ல உட்காந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அது டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வர்ற மாதிரி கிளிப் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி டெய்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம்னா மோர் தென் 1000, அதாவது 1000க்கு மேலான கேள்விகள் ஐயா பதில் சொன்னது இருக்கு. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு கில்டி அப்படிங்கிற ஒரு குவெஸ்டினுக்கு ஐயா எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கில்டி ஸ்ரீ பகவத் அப்படின்னு போட்டா போதும், அதுக்கு லிஸ்ட் வந்துடும்.
Saurabh Agarwal. There is a person by name Saurabh Agarwal. He has sent a question to you. Good evening, Ayya. How do concept of liberation work in dealing with the feelings or sensations of lust and anger? I frequently find myself in struggling with these two feelings mostly. What is an intelligent way to deal with these feelings? I have written a book which related to the specific topics. The title of the book is Smash Your Sorrows. In that book, you can specifically you can read the details of lust and anger, and you can you go through the details, and afterwards you can discuss. If you want, we will send the PDF file to you. If you send your mail ID or WhatsApp number, so that you can send the PDF file of the book. Okay. Aya proceed pannala ya? Ah, proceed pannu. JP Ramakrishnan avanga vandu and raise pannirukanga. இப்ப கேள்வி ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட் ரைஸ் ஆன் ப்ரொவிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ஐயா, நான் வந்து அந்த எல்லாமே கிளியரா இருக்குது அப்படிங்கிறது தான் கூப்பிட்டேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி சரி. ஜீவமணி, அங்க ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயா பேசலாமா? ராமகிருஷ்ணன், நீங்க பேசணுமா? பேசட்டுமா? பேசுங்க. இல்ல, இந்த ஒரு துபாயில இருந்து ஒரு அம்மா பாக்கியலட்சுமி அம்மான்னு சொல்லி அவங்க பேசினாங்கல்ல, இந்த மாதிரி யோக சிகிச்சை மூலியமா வந்து நம்ம இந்த பாட்டை வந்து நம்ம அப்படி யோக சிகிச்சை மூலியமா கியூர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, நம்ம யோக சிகிச்சை மூலியமா எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த கோர்ஸ் நம்ம இதுல பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பார்ட்டை தான் வந்து பர்டிகுலரா அந்த வைரஸ் தாக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்க. ஆனா அது கூட தேவையில்லை, எது எதுவுமே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகிட்டு இருக்குது அப்படிங்கறத விட்டா கூட போதுங்கிறத சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு வேற யாருக்காவது கொடுத்துருங்க. வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? பவின் ராஜ், அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. பவின்ராஜ், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம், நான் பேசுற கேக்குதுங்க ஐயா. வணக்கம், வாழ்க்கணும் ஐயா. நாங்க துபாயில இருந்து பேசுறோம். இவர் ராமகிருஷ்ணன்ஜியோட கொஞ்ச நாள் இருக்கிறோம் இங்க, ஒரு 3-4 வருஷமா. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஏன்னா இப்பதான் நாங்க விடுதலையை பத்தி எல்லாம் கொஞ்சம் ராமகிருஷ்ணன்ஜி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷியுடைய தவ முறைகள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களோட கொஸ்டின் எப்படின்னா, இந்த விடுதலை அடைகிறதுக்கு ஞானம் பெறுறதுக்கு உண்டான வழி வந்து தவம் பண்ணால் மட்டும் கிடைக்கிறது எளிமையான வழியா, இல்லைன்னா நம்ம சும்மாவே இருந்தாலே ஞானம் அடைஞ்சிடலாமா, இல்லை வேற எதுவும் வழிமுறைகள் இருக்குதுங்களையா அதுக்கு? ஏன்னா நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக பாகவதையா பற்றி கேள்விப்பட்டுட்டு அது உள்ளே வந்திருக்கிறோம். டீட்டெயிலாக உங்களுடைய ஃபுல்ல ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்லாம் படிக்கலை நாங்கள், இப்போதான் உங்கள் ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், முதல் முறை உங்களோட இணைஞ்சிருக்கிறேன், அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்கு, ஞானம் அடைகிறதுக்கு தவ வழி தான் ஒரு வழி இருக்கா, இல்லை வேற எதுவும் வழிமுறைகள் இருக்குங்களா அதுக்கு?
அது மட்டும் கொஞ்சம் ஐயா தெளிவுபடுத்தணும். ஐயா வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்கலையா? கேக்கல ஐயா, இன்னும் அன்மியூட் ஆக மாட்டேங்குது. அதான் 1 மினிட் ஐ அம் ட்ரைங் நவ. ஜியோமணி நீங்க அங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. எனக்கு அன்மியூட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ கேக்குதுங்களா? நான் இப்போ கேக்குறேன். அதாவதுயா, நமக்கு வந்து ஞானத்தை விட லிபரேஷன் தான் நமக்கு மெயினானது. அந்த லிபரேஷன்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய ஒன்றே கிடையாது. நமக்கு இயற்கையானதே லிபரேஷன் தான். நம்ம மைண்ட் வந்து லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைய பிறக்கும் பொழுதே அந்த லிபரேஷனில் தான் இருக்கிறோம். இன்னோசன்ட் ஸ்டேட் தான் லிபரேஷனுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு நமக்கு பிறக்கும்போதே இருக்குது. ஆனால் பிறகு என்னங்கன்னா, நம்ம அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறோம், அறிவை பயன்படுத்தி. இப்போ அது பிற காலப்போக்கில் என்னங்கன்னா, அப்புறம் இந்த பழையபடியும் நாம் வந்து அறிவை வச்சு நம்ம நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத பிற்காலத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் என்னங்கிறதுன்னா, அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆன்மீகம்னு சொல்லி ஒரு தனி அமைப்பாகவே மாறி போச்சு. இப்போ சராசரி மனிதர்களை எடுத்துட்டோம்ங்கிறது சொன்னால், இப்போ அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியாலாம் கிடையாது. அதனால தான் என்னென்னு சொல்லிச்சோம்னா, தவம் முயற்சி, அந்த மாதிரி முயற்சி, இந்த மாதிரி முயற்சின்னு சொல்லி ஏதோ ஒன்று அடைகிறதுங்கிற லாங்குவேஜில் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ அது வேற தவிர்க்க முடியாது தான். அதனால அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் கடைசியாக அடைகிறது கிடையாது, விடுறது தான்ங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ அந்த விடுறது தான், விடணுங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு இப்படி கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி உள்ள பாதை தான் தேவைப்படுது. நம்ம வந்து வாட் இஸ் வாட்னு சொல்லி விசாரிக்கிற அளவுக்கு நம்ம தகுதி வந்துட்டு, அதுக்கு தவ முயற்சி எல்லாம் தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏன்னா வந்து அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, விடுறதுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. ஒழிய அடைய ஒண்ணுமே இல்லை. சந்தோஷங்க, வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்க, வாழ்க்கை நன்றி. பவின்ராஜ், வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? கேள்வி எதுவும் வரலங்கய்யா? சொல்லுங்க. ஒருத்தர் வெங்கடேஷன் நைஜீரியா மொழி ஒரு கேள்வி கேட்கு. வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. சரி, கொடுங்க அன்மியூட். வெங்கடேஷன் நீங்க பேசலாம். ஐயா ஐயா, இப்போ ஒருத்தருக்கு பதில் சொன்னீங்க இந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டை பத்தி. இப்போ நார்மலாவே வந்து இப்போ நம்ம ஐயா கிட்ட என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ நம்ம இன்னோசன்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேயா, ஓகே இன்னோசன்ட்ல இருக்கமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஐயா நிறைய சொல்லியிருக்கீங்க. நார்மலா ஒரு மனிதன் வந்து இன்னோசன்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஐயா கிட்ட கேட்கறேங்கய்யா.
நார்மலா ஏன் என்ன இது ஆக்சுவலா இது கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் கேட்கறேன். ஏன்னா இன்னொசன் ஸ்டேட்ல என்ன நம்ம இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாம் சின்ன குழந்தையில இருந்தே வந்திருக்கோங்கிறது ஐயா தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஒண்ணு இல்ல, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, போய் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது அவங்க இன்னொசன்ட்ல தான் இருக்கிறாங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசுல நடக்க இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இன்னொசென்டாவே அவங்க ஆக்ட் பண்றாங்க. பட்டு இன்னொசன்ட் ஸ்டேட்ல இப்ப நம்ம வந்து அடல்ட் ஆகிட்டோம், ஸோ வயசு வளர்ந்துருச்சு, நம்ம கிட்ட மெமரிஸ் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொசென்டா நம்ம நார்மலா இருக்கிறவங்க அடல்ட்டா இருக்கிறவங்க இன்னொசண்டா இருக்கிறாங்க, அவங்க நடந்துக்கிறாங்கிறதுக்கு என்ன ஒரு சிம் ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது இருக்குங்களாயா, எப்படி நம்ம இன்னொசண்ட்? ஏன்னா அது அப்படி ஒரு அதாவது குழந்தைகள் வந்து எப்போ இன்னொசன்ட்னு சொல்றாங்கன்னா அது எதையுமே தன்னுடைய தவறாகிய ஃபீல் பண்ணாது, கில்ட்டியா ஃபீல் பண்ணாது. அது வந்து இருக்கிறத அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதுக்கு கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் பேச தெரியாது, கால்குலேட் பண்ணி எல்லாம் ஃபீல் பண்ண தெரியாது. அது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பிரஷனோட இருந்தோம்னா நாமளும் அந்த இன்னொசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம். லிபரேஷனும் ஃப்ரீ இன்னொசன்ட் ஸ்டேட்டும் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இதெல்லாம் நம்ம மனோ இயக்கத்துக்கு, மனோ இயக்கத்துல தான் நீங்க இன்னொசன்ட்டா இருக்கணும். நீங்க புற இயக்கங்கள்ல நீங்க இருக்கா, நீங்க ஆபீஸ்ல போய் நீங்க எப்படி இல்லாமல் நடந்துக்கலாம்னுலாம் கிடையாது. ஆபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன செயல்படணுமோ அப்படிதான் செயல்படணும். அறிவு பயன்படுத்தி செயல்படுறதெல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நம்ம பயன்படுத்தி. சைக்கலாஜிக்கலா உங்களுடைய மனோ இயக்கத்தை பொறுத்தளவு மட்டும் அறிவுக்கு அங்க விலையே கிடையாது, இன்னொசன்ஸுக்கு மட்டும்தான் வேலை. குழந்தை நீங்க குழந்தையா தான் இருக்கணும், உங்களை பொறுத்தளவு நீங்க குழந்தையா தான் இருக்கணும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, என்ன சொல்றது, இப்ப இந்த இன்னொசன்ட் ஸ்டேட்ட நாம வந்து டிஸ்டர்ப், நாம இன்னொசன்ட் ஸ்டேட்ட வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? ஏன்னா நம்ம ஆக்சுவலா இன்னொசன்ட் நம்ம எப்படி இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோங்கிறத ஏதாவது தெரிஞ்சுக்கிறதா இருக்குங்களா, இல்ல நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையா, நம்ம இதுக்கு ஏதாவது இருக்குங்களா, இன்னொசன்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது? ஆக்சுவலா இது இந்த கேள்வி கேட்க கூடாதான், இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷனே பண்ண வேண்டியது இல்ல, ஏன்னா அது இன்னொசன்ட் ஸ்டேட் நேச்சுரலா நம்ம கிட்ட இருக்கிறதான் என்ன நடக்குதுங்க, ஒரு வாய்ஸ் நல்லாவே சஜஷன் கொடுக்கும், நிறைய சஜஷன் கொடுக்குற மாதிரி, இந்த சிச்சுவேஷன்னா இப்படி இந்த மாதிரி சஜஷன்ஸ், அது வாண்டடாகவும் இருக்கலாம் இல்லை அன்வான்டாகவும் இருக்கலாம், சஜஷன்ஸ் நிறைய, ஏதோ ஒரு வாய்ஸ் நமக்குள்ள பேசுறத எனக்குள்ள பேசுறத நல்லாவே கேட்க முடியுது இல்லையா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போயிடுறேன், அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு ஒரு ஓப்பன் பண்ணும் போது ஓகே ஏதோ ஒன்று நம்ம கிட்ட ஏதோ ஒரு வாய்ஸ் பேசியிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறது. இது 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 இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குதுங்க நமக்குள்ள, இந்த இன்னொரு வாய்ஸ் இப்ப ஐயா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த சமயத்துல எந்த வாய்ஸுமே நடக்கலாங்க, பட் ஐடியலா இருக்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போதோ ஏதோ ஒரு படிக்கும் போதோ எழுதும் போதோ, இது ஐயாவே இருக்கிற ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, இருக்கும் போது இந்த வாய்ஸ் எப்பயுமே ரிப்பீட் பண்ணி ஏதோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும், நமக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் உள்ள. சோ இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல அது உங்க தாட்டு தான், உங்க தாட்டு தான் அப்படி அந்த ரோல் எடுக்குது. இது நீங்க வந்து புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, அது அகத்துக்கு தேவைன்னா நீங்க அதை கண்டுகிடாம விட்டுருங்க. அகத்தை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அதை மைண்ட் பண்ணாதுங்க, அது சும்மா ஏதோ சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. புறத்துக்குன்னு சொல்லி சொன்னா அதுல ஏதாவது மீனிங் இருக்கான்னு சொல்லி பரிசீலனைக்கு எடுத்து. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நல்லதுங்கய்யா, வணக்கம் ஐயா, நல்லது.
பாபுலால் சார் சொல்லுங்க. ரவி ரவி ஸ்கிரிஷன் பாருங்க சார், உங்களுக்கு அவருக்கு ஒரு அன்மியூட் பண்ணி கொடுங்க. ரவி ரவி ஸ்கிரிஷ் ரவிஷா, we are discussing about, we are not discussing about any religion here. What is that? He is a I mute the video. So we are discussing about the mind. You know, we have mind. Then able to tell me in your body where is the mind? Okay, I am asking you. Just now I asked this question to this person. I am asking, when you sit in the room, is it not something is going on in your head? Something, somebody is talking to you. Is it not happening in your life? Happen, na? Someone's talking. Something is there. Talking, talk. That is the discussion we are doing. What is that actually is talking to you? That's why we are discussing that one. Okay. Now, who is speaking? You have done it. What you have done? Sit now. You delete that network for. Yeah, we do. But we print a problem. Germany. யார் பேசுறான், யாரு என்ன அட்மிட் பண்ணலையா? இப்ப நீங்க பேசுனது வந்து நைஜீரியா வெங்கடேசன் தான் பேசுறாரு. குரூப் இல்லாதனால பேசிட்டு இருந்துட்டாரு. இப்ப நான் சொன்னது வந்து ரவி ஸ்கிரிஸ் அவங்கள அட்மிட் பண்ணட்டான். அட்மிட் பண்ணுங்க. அவர் நம்ம ரவிசங்கர் சேலம். அவரு காலையில இருந்து ட்ரை பண்ணாரா அவருக்கு லைன் ஓகே அவ்வளவு அப்படின்னாரு. ஓகே ரவிஷ் கிரீஷ் நீங்க பேசலாம். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? கேக்குது. உங்க வீடியோவை நானே ஸ்டாப் பண்ணிருக்கேன். உங்க பேண்ட்வித் ஓகே. கேளுங்க ரவிஷ் கிரீஷ், கேளுங்களேன். சார் நான் ரவிசங்கர் பேசுறேன் சார். பேசுங்க. சேலம் ரவிசங்கர் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கேங்க. எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குது யா, நீங்க பேசுற கேக்குது. சரி 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 சரிங்க. ரவிசங்கர் பாபுலால் சார் எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கேன் ரவிசங்கர். நீங்க அப்படியே வந்ததுக்கு எல்லாருக்குமா ஒரு கேள்வி கேளுங்க, ஐயா பதில் சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா இந்த புறத்துல வந்து நாமளா செயல் செய்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தீங்க. அப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஃப்ளோ விட்டுறோம். புறத்தை பொறுத்த வரைக்கும் நாம செய்யறோங்கும் போது, ஏன்னா புறத்துல டுவாலிட்டி கண்டிப்பா தேவைதான். ஏன்னா நம்ம அப்படி பிரிச்சு பார்த்தா தான் அந்த செயல் செய்ய முடியும். அப்படி செயல்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னசன்ஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இயல்பாவே அப்படிதான் இருக்கு. புறத்துல தேவைக்கேற்ப நம்ம செயல்பட்டா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த நானை விட்டுறதும் உள்ள வந்து விட்டுறதும் வெளியில வந்து திருப்பி புடிச்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேள்வி ரைஸ் பண்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க? இல்ல இப்ப இந்த நான்கிறது அகமா புறமா? வெளியிலங்க, அதாவது உள்ள வந்து, இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தன்னுணரோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஃப்ளோ வந்து உள்ள நடந்துட்டு தான் இங்க இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் புரியுது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே விட்டுறோம், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஆனா வெளியில வந்து புறத்துல வந்து திருப்பி நம்ம ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே, திருப்பி நான்ற அந்த அகங்காரத்துல இருக்கும்போது என்னுடைய பழைய விஷயங்கள்லாம் என்னோட திருப்பி வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கேன், ஒன்னும் லிபரேஷன் ஃபீலே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் இங்க சத்சங்கம் நடத்துறதுல வந்து நிறைய பேர் கேள்வி ரைஸ் பண்றாங்க. இது உங்க பதில் வேணுங்க எனக்கு. அதாவது மொத்தத்துல
இப்ப அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி ஆண்கிறது அகத்தோட தான் தொடர்புடையது. ஆண்கிறத நீங்க விடதான் செய்யணும், அது மைண்ட் பண்ணாமதான் விடணும் அது. அது ஆனா அந்த அது நான்கிறது நம்ம புறத்துக்கு நம்ம வந்து பயம் இருக்கு வருத்தம் இருக்கு இது அகம்தான். ஆனா இருந்தாலும் அதை வந்து நம்ம புறத்துக்கு எடுத்துக்கிடலாம். ஆனா பயம்ங்கிறது எப்பவுமே அகத்தோட சேர்ந்ததுதான், அகத்தோட சேர்ந்ததுதான். அதே மாதிரி நான்கிற உணரும் அகத்தோட தான் சேர்ந்தது. அதனால அகம் அது அகத்தை பொறுத்தவரை அதை எப்படி எல்லாத்தையுமே ஃப்ரீயா விடுறோமோ அதே மாதிரி நான்கிறதையும் ஃப்ரீயா விடுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணணுங்கிற அவசியம். அப்ப அந்த தேவைக்கேற்ப செயல் செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே நடக்குது அப்படிதானங்க? ஆமா ஆமா. இப்ப நம்ம நான்கிறதுல பயன்படுத்தி நம்ம செயலுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கிடலாம். செயல் தர்ம நியாயத்தை அனுசரிச்சு அகத்தை பொறுத்தவரை நம்ம நானே இல்லாம பாத்துக்கிடணும் வைக்கணும்னு எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிடண்டுதான். எப்பவுமே நான் வந்து அகத்தை சேர்ந்தது. இப்ப இந்த லிபரேஷன் அடையணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்கயா எல்லாருமே, இந்த நான் வந்து புறத்தை சார்ந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா இல்ல அகத்தை சார்ந்து கேக்குறாங்களா? இல்லையா, அதாவது எங்க இருந்தனாலுமே நீங்க ஒண்ணு டிமாண்ட் பண்ணனாலே அது வந்து டிமாண்ட் பண்ணாலே இந்த இதுக்கு விரோதமானது தானே. நீங்க எது ஆமாங்க லிபரேஷனே வேணும்னு டிமாண்ட் பண்ணாலுமே அது டிமாண்ட் தானே, அது வந்து லிபரேஷனுக்கு விரோதமானது தானே. கண்டிப்பா. அதனால அங்க வந்து டிமாண்டுங்கிறது எல்லாமே அது நான்கிறது வலிமைப்படுத்ததான் செய்யும். இங்க வந்து எல்லாத்தையும் விடுறதுங்கிற லெவலுக்கு வந்துடணும். அகத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் விட்டுடணும். மூமெண்ட் பை மூமெண்டா வந்துட்டு நேச்சுரலா வந்துட்டு நேச்சுரலா போயிடணும். அங்க வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி ஆர்டிபிஷியலா எந்த இதையுமே நம்ம கொண்டு வரணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லதுங்க. சரி சரி. பேசுங்க. சாந்தி ராமகிருஷ்ணன் கேக்கலையா? ஹலோ. சரி, நாம சாந்தி ராமகிருஷ்ணன் பேச ட்ரை பண்றாங்க போல இருக்கு, வாய்ஸ் வரல, மியூட் பண்றேன். ஜேபி ராமகிருஷ்ணன் அவங்க பேசணும்னு விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ராமகிருஷ்ணன் பேசலாம். நீங்க ஐயா வணங்குறேன். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு சத்சங்கத்தை பார்த்த இங்க துபாயில உள்ள ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க ஒரு அண்டர்ஸ்ட் இது ஒரு காமன் க்வெஸ்சன் தான் ஐயா கிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு விடுதலை அடைஞ்சிட்டேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன்னு சொல்லி நீங்க நிறைய ஞானி மாதிரி பேசுறீங்க, ஆனா சில நேரத்துல நீங்க அல்டிமேட்டா கோவப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இல்ல கோவம்னா படத்தான் செய்யும், படாமலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, அடுத்த செகண்ட் நீங்க ஆடி பாடி கொண்டாடுறீங்க, அப்ப நீங்க ஒரு ஞானி வந்து கோவப்படலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், இதனால லைவ்ல போயிட்டு இருக்கனால ஐயா வாயால இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஞானிகள் கோவப்படலாமா? இல்ல, அதாவது எல்லாமே வந்து நமக்கு நாமளே எப்படி வேணாலும் இருந்துகிடலாம். அடுத்தவங்களோட இது பண்ணும் பொழுது அடுத்தவங்களோட நம்ம எப்படி நடந்துகிடணும்ங்கிற ஒரு முறை இருக்கு. அதுல அந்த நேரத்துல கோவப்பட்டது நியாயமா இருந்ததுன்னு சொன்னா கோவப்பட்டு தப்பு இல்லை. அதுல கொஞ்சம் லிமிட்டை தாண்டிக்கிட்டோம்னு சொன்னா அடுத்த தடவை கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கலாம். இது அடுத்தவங்களுக்கு சொல்றது, அடுத்தவங்களுக்குங்கும் போது ஒரு முறைமை இருக்கு, நமக்குங்கும் போது அது எல்லாமே ஒண்ணுதான். அங்க கோபமும் ஒண்ணுதான், கோபம் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான், மகிழ்ச்சியும் ஒண்ணுதான், துக்கமும் ஒண்ணுதான். நம்மளை பொறுத்தல இதெல்லாம் ஒண்ணுதான். அப்போ நம்மளோட சராசரி மனிதர்களுக்கு இந்த க்வெஸ்சன் மூலமா நீங்க சொல்லக்கூடியது ஞானிகள் கோவப்படலாமா? இல்ல, அவங்க வந்து என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில ஞானியை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு ஞானி அது அவங்களுடைய முயற்சி தவறு இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். தெரிவிச்சு உண்மையிலே இந்த ஞான நிலையில இயங்கக்கூடிய மனசு எப்படி இயங்குங்கிறத அவங்களுக்கு படம் பிடிச்சு காட்டணும். அது வந்து குழந்தை வந்து எப்படி வேணாலும் இயங்கலாம், அது எப்படி இயங்கினாலும் அது குழந்தை தான், எப்படி இயங்கினாலும் அது இன்னசென்ட் சைல்டு தான்.
ஆனா அது வந்து இப்போ சின்ன குழந்தைக்கு வந்து அடுத்தவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது தெரியாது. அதனால வெளியே வெளியுள்ள செயல்லையுமே இன்னொசண்டா இருக்கு. ஆனா ஞானி இப்ப வந்து இவங்க அடல்ட்டா இருக்கிறதுனால வெளியுள்ள நிலையிலயுமே இன்னொசண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே உள்ளதுல வந்து நம்ம மெச்சூர்டாவும் இன்டலெக்சுவலாவும் நம்ம இருக்கிறது நல்லது. சாந்தி ராமகிருஷ்ணன், நீங்க பேச விரும்புறீங்க ஐயாட்ட பேசுங்க. என் பொண்ணு க்வெஸ்சன் கேட்கணும்னு சொல்றாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் ராமகிருஷ்ணனோட மகள் பூனம் பேசுறேன். உலக நடைமுறை இந்த கொரோனா வைரஸ்க்கு தீர்வு உண்டா இல்லையா? கேக்கலாமா என்ன சொல்றீங்கம்மா? இந்த உலக நடைமுறை கொரோனா வைரஸ் அதுக்கு தீர்வு உண்டா இல்லையா? உலக நடைமுறைக்கு கொரோனா வைரஸ்னால அதுக்கு வந்து தீர்வு உண்டா இல்லையா? தீர்வா? தீர்வு நிச்சயமா தீர்வு உண்டு. நிச்சயமா தீர்வு கிடைக்கும்மா. அழகு மணிகண்டன் அப்படிங்கிறவரை கேள்வி கேட்க விரும்புறாங்க, அவங்களை அன்மியூட் பண்றாங்க. அழகு மணிகண்டன் நீங்க பேசலாம். ஹலோ. ஐயா சொல்லுங்க. வீடியோ ஆன் ஆகல. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கல. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நான் கடந்த ஒரு மாதமா வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி. அதுல வந்து எனக்கு வந்து என்ன புரிதல்னா வந்து அகத்தை பொறுத்தளவுல வந்து நாம வந்து பண்றதுக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க. அகத்தை பொறுத்தளவுல நம்ம பண்றதுக்கு வந்து எதுவுமே இல்ல. சரி. அது எல்லாமே இயற்கையா வர்றத வந்து வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்னு புரிதல். இப்ப வந்து புறத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோங்க ஐயா. சரி. அதுல வந்து ஒரு சில தவறுகள் வந்து செய்யும் போது அந்த தவறுகள் வந்து மறுபடியும் அந்த தவறுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி இது. இந்த தவறுகள் செய்யாம வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல நீங்க அகத்துலதான் வந்து நீங்க ஃப்ரீயா விடணும். ஒழிய புறத்துல வந்து நம்ம கால்குலேட்டிவா தானே இருக்கணும். நம்ம வந்து தவறு பண்ணாம இருக்கிறது தான் பாக்கணும். தவறு ஏதாவது பண்ணிருந்தா அதை திருத்திட்டதான் செய்யணும். அங்க வந்து நீங்க வெற்றிகரமா தான் செயல்படணும். புறத்தை பொறுத்தளவுல நம்முடைய நமக்கு வந்து வெற்றிகரமான செயல் தான். அகத்தை பொறுத்தளவுல நேச்சுரலா இருக்கணும். அவ்வளவுதான். அங்க வந்து எந்த முயற்சியுமே இருக்கக்கூடாது. இயற்கையான செயலா இருக்கணும். அங்க வந்து நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், தப்பும் இருக்கலாம், ரைட்டும் இருக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அங்க வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். புறத்தை பொறுத்த அளவுல நம்ம கால்குலேட்டிவா தான் இருக்கணும். எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிற அணுகுமுறையில நீங்க நல்ல முறையில சிந்திச்சு செயல்படணும். தப்பு இருந்ததுன்னா திருத்திக்கிடணும். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. எங்க தப்பு பண்ணிட்டுங்கிறத கண்டுபிடிச்சு அது திருத்தி வெற்றிகரமாக செயல்படுறது எப்படிங்கிறத முடிவுக்கு வரும். சரிங்க ஐயா. சரி. நான் மறுபடியும் அந்த தவறு ஒரு பண்ணும்போது சரி இனிமே அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து பண்றேன். ஆனா மறுபடியும் அதே மாதிரி தவறு பண்ணிட்டு இந்த மாதிரி
இருக்கு. அந்த ஒரு செகண்ட் ஒரு இமோஷன்ல வந்து அந்த மாதிரி அந்த தவறு நடக்குது. அப்பயும் வந்துட்டு அதான் இந்த மாதிரி நடக்காம இருக்கு, ஏதாவது பண்ணணுமா? எதுவா இருந்தாலும் உங்களை மீறி நடந்ததுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்காதுங்க. நீங்களா தப்பு பண்ணல, நீங்களா பிளான் பண்ணி தப்பு பண்ணல, உங்களை மீறி தப்பாயிட்டுன்னு சொன்னா அது இயற்கையினே எடுத்துக்கிடுங்க. பட் முடிஞ்ச பிறகு அடுத்தாப்புல தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன் பண்ணணுமோ அதை பண்ணி. நன்றிங்க. எல்லாருமே முடிஞ்சதா முடிஞ்சதா எடுத்து. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் பபின் ராஜ் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. உங்களை அன்மிட் பண்ற நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா ஒன் செகண்ட், வணங்குறேன்யா. ரொம்ப சிறப்பா இருந்த உங்களுடைய ஸ்பீச். இதுல இப்போ இன்னொரு என்னுடைய கேள்விக்கு விடையும் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து இந்த ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நண்பருக்கு பதில் சொன்னதுல, நான் ராமகிருஷ்ண ஐயாட்ட அடிக்கடி கேட்கிற கேள்விதான். இப்போ நான் என்னுடைய நிலை, நீங்க வந்து இன்னசென்ட் நிலையில இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லது, குடும்பத்துல நல்லது. இப்போ நான் டியூட்டிக்கு போனேன் அப்படின்னா அங்க வந்து என்னுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் கடினமா தான் நடந்துகிட்டா தான் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்போ இன்னைக்கு நல்ல விளக்கம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது வந்து நம்ம புற அறிவை பயன்படுத்தி நம்ம அங்க அப்படிதான் இருக்கணும். அங்கேயும் போய் லிபரேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியாது, உண்மையிலேயே. அது அருமையான எனக்கு விளக்கம் உங்கள்கிட்ட இருந்து நீங்க கிடைச்சதுங்க, ரொம்ப சந்தோஷம். அது நான் சொல்ற சரிதானங்கய்யா, இல்ல அதுல ஏதாவது திருத்தம் இருந்தா நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, ராமகிருஷ்ணன் அன்மியூட் பண்றேன் உங்களை. ஐயா வணங்குறேன். ஐயா பேசினாங்கல்ல, இந்த ஐயா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். சரி சரி. இவங்க பேர் அதுல ஆட் பண்ணல, அது அவங்க குழந்தையோட பேர் தான் போட்டிருக்காங்க, பையனோட பேர் தான் போட்டிருக்காங்க. இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து வாழ்கோலமடம் குரூப்ல சேர்ந்து அவங்க யோக பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல நானும் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இதனால யாருக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு நிறைய பேருக்கு உதவி பண்ற ஒரு ஜீவன் அவங்க. அவங்க இதுக்கு இது மூலியமா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு அவங்க ஆபீஸ்ல அவங்களை யாருமே பக்கத்துல நெருங்க முடியாது அப்படி நிப்பாங்க. என்கிட்ட கூட கேட்பாங்க, அது அப்படிதானா, அங்க அப்படிதான் இருக்கணும். சரி, நார்மலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க இப்படி இருக்கணும், ஏன்னா அப்பதான் அங்க வேலை நடக்கும், இல்லைன்னா இங்க வேலை நடக்காது. அங்கேயும் போயிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னா அப்புறம் ஒரு வேலையும் நடக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஐயா இன்னைக்கு உங்களை பார்த்து அவங்க உங்ககிட்ட நிறைய கேள்வி சில கேள்விகள் கேட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாமே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அவங்களை உங்களுக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஜியோமணி உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்க எதுவும் வரலீங்க சார். ஓகே. நாளைக்கு மார்னிங்